ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உத்திராடம் நட்சத்திரத்துல பிறக்குது. அன்னைக்கு குரு பகவான் மீன ராசியிலையும் சனி பகவான் கும்ப ராசியிலையும் இருக்காங்க. ராகு கேது ஆகியவை மேஷம் மற்றும் துலாத்திலையும் பிற கிரகங்கள் சுப நிலையிலையும் இருக்காங்க. இதனால பல்வேறு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க. அவை என்னென்ன அப்படின்னு விரிவா பார்ப்போம். சந்திர பகவான அதிபதியா கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு நன்மைகளை வழங்க போகுதுன்னு சொன்னா அது மிகையாகாது. சனி பகவான் அஷ்டமத்துல இருக்காரு, கஷ்டம்தானே வரும்னு கடகராசிக்காரவங்க சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அதை அனுபவிச்சுக்கிட்டும் இருக்காங்க. வேற எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை மற்றும் தீமைகளை தரப்போகுதுன்னு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு 2, 5 மற்றும் 10 இடங்களை பாக்குறாரு. இதனால உடல் நலத்துல கவனம் தேவை. உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம பார்த்துக்கோங்க. வாயு தொல்லை அதிகரிக்கும். பெண்களுக்கு கழுத்து வலி, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பத்துல சிறு சிறு சிக்கல்கள், கணவனோடு வாக்குவாதம் உள்ளிட்டவை ஏற்படலாம். எனவே பேசுறப்ப நிதானமா பேசுங்க. கணினி மற்றும் அது சார்ந்த துறையில வேலை பார்க்கறவங்க உடல் நலத்துல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் உழைப்பும் ரொம்ப அவசியம். உடற்பயிற்சி செய்யுங்க. கடினமா செய்யாட்டினாலும் தினமும் உடற்பயிற்சி செய்யறது கடகராசியினருக்கு இந்த காலகட்டத்துல நன்மைகளை வாரி வழங்கும். குரு பகவான் உங்க ராசிக்கு 10 இடமான மேஷத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. அங்க குரு ராகு சேர்க்கையானது ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். புதிய தொழில் துவங்க நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். வருமானத்துக்கு குறை இருக்காது. செய்யற வேலை திருப்திகரமா இல்ல, நான் டொமைன் சேஞ்ச் பண்றேன், கம்பெனி மாறுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வாய்ப்புகள் அமையும். வருமானத்துக்கு குறை இருக்காது. தாய் தந்தை மூலமா நல்லதொரு வாய்ப்புகளும் வாழ்க்கையும் அமையும். வேலை தேடி அலையிறவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் பண்றேன், சுய தொழில் சம்பாதிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா முயற்சி செய்யலாம். ராகு பகவான் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலும் குருவோட சேர்ந்து 10 இடத்துல தான் இருக்காரு. அவரை குரு பகவான் சுபத்தன்மை படுத்துறதால 1க்கும் மேற்பட்ட துறைகள்ல நீங்க பணம் ஈட்ட இயலும். மாமியார் மூலமா ஆதாயமும் கிடைக்கும். ராகு பகவான் உங்க ராசிக்கு 9 இடத்துக்கும் கேது பகவான் உங்க ராசிக்கு 3 இடத்துக்கும் அக்டோபர் மாதம் பெயர்ச்சி அடைகிறாங்க. இதனால உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் நடைபெறும். ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது சகல விதத்திலும் ஏற்றத்தை வழங்கும். தந்தையின் உடல்நலத்துல கவனமா இருங்க. புதிய சொத்துக்கள் வாங்குற வாய்ப்புகளும் அமையும். அண்டை அயலார அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. இல்லைய சகோதர சகோதரிகள் கிட்ட சண்டை போடாம இருங்க. தேவையற்ற வாக்குவாதங்களையும் தவிருங்க. பணவரவுக்கு இந்த காலகட்டத்துல பஞ்சம் இல்லாம இருந்தாலும் உங்களோட செலவுகளும் அதிகமா இருக்கும். குழந்தைகள் இந்த காலகட்டத்துல உங்களை தொல்லை செய்வாங்க. அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க வருத்தத்தோட இருப்பீங்க. இவை எல்லாமே போக போக மாறும் அப்படிங்கறத மறக்க வேணாம். இந்த தமிழ் புத்தாண்டுல உங்க கடகராசிக்கு 100%க்கு 81% நன்மைகள் தான் நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவலுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.